ரீசெண்டா ஈசிஆர்ல இருக்க கோவளம் போயிருந்தவங்க அங்க ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். அவன் சொன்ன மாதிரி போட்ல இருந்து வந்த ஃபிஷ்ஷை உடனே ஏலத்துக்கு விட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்களும் சில பல ஃபிஷ் வாங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா எக்கச்சக்க மீன் கடை, ஃபுல்லா ஃபிஷ் ஃப்ரை கடை, கிட்டத்தட்ட பெசநாகர் மாதிரியே தான் இருந்தது. ஏன் தங்கச்சி திடீர்னு போய் எலிபூச்சி வாங்கினா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எலிபூச்சி சாப்பிட போறேன். நான் நண்டு யாராலாம் விரும்பி சாப்பிடுவேன், பட் எலிபூச்சின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன் நல்லா இருக்குமா இல்லையான்னு. கடைசியா சாப்பிட்டு பார்த்தா எனக்கு உண்மையிலே சீ ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இல்ல, ஏதோ காலிஃபிளவர் பக்கோடா சாப்பிட்ட மாதிரி இருந்தது. உங்க எத்தனை பேருக்கு எலிபூச்சி பிடிக்கும்ன்றது மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அப்படியே ஐல ரெண்டு பீஸோ வாங்கிந்தோம். மசாலாஸ்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற அதே மசாலா தான். ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷா இருக்கனால டேஸ்டாவே இருந்தது. பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பெசநகர் மெரினால கம்பேர் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப சீப்பா இருந்து ரெண்டு பீஸ் ஐலையே 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க. ஃபைனலா எரா வாங்கிந்தோம். மக்களே, இந்த எண்ணெயை பார்த்துட்டு நீங்க என்ன கமெண்ட் போட போறீங்கன்னு நல்லாவே தெரியும். 100% இது அன்ஹெல்தி. இந்த ஆயிலை எத்தனை தடவை ரீயூஸ் பண்றாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பிளாக் ஆனது. எப்பயாச்சும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு விஷயத்துல நான் கடுப்பானதுன்னா எரால அவங்க நரம்ப கூட எடுக்கல. உங்களுக்கு சீ ஃபுட் டேஸ்டாவும் சீப்பாவும் சாப்பிடணும்னா இங்க சாப்பிடலாம், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்.